தமிழகத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக ஒரு நாளைக்கு 80,000 டன்லேருந்து 1,00,000 டன்னு கனிமங்கள் வந்து கர்நாடகாவுக்கு கடத்தப்படுது. அதாவது எம் சாண்டு, வெட்மிக்ஸு, ஜெல்லி மூலயமா கர்நாடகாவுக்கு போகுது. ஏன் வந்து அரசு வந்து இதை வந்து தடை செய்யவில்லை அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது அரசு வந்து இந்த தமிழகத்திலேருந்து கர்நாடகாவுக்கு உள்ளே போகக்கூடிய எம் சாண்டு வந்து தடை செய்து, இல்லை அந்த கனிமங்கள் எடுத்து போகக்கூடிய கனிமங்களுக்கான வரியை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரசுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இந்த 5 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்குன்னா அப்போ 1,000,000 கோடிகள் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கனிமங்கள் கடத்தப்படுது. இங்கே வந்து அரசு வந்து எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஓடாத லாரிக்கு வரி ஏன் கட்ட வேண்டும் கேட்டிருக்கோம். நாங்கள் போக்குவரத்து அமைச்சர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஓட்டுநர்களுக்கு டெல்லி மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய் கொடுக்க சொன்னோம். அதுவும் இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. எங்கள் வாகனங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அரசு எங்ககிட்ட நிதி இல்லைன்றாங்க. ஆனால் இது மாதிரி வந்து கனிமங்கள் வந்து கடத்தப்படுது, இதனால் 10 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது. அதை வந்து தடுத்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் முறைப்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வந்து இங்கே இருக்கக்கூடிய லாரி உரிமையாளருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு அரசு யூஸ் பண்ணலாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து நீதிமன்ற உத்தரவு இருக்குது. நீதி அரசர் கிருபாகரன் வந்து ஒரு உத்தரவு கடந்த ஆண்டு போட்டிருக்காரு. அதாவது மணல் வந்து எடுக்கப்பட்டால் மீண்டும் வெள்ளம் வரும்போது மணல் மீண்டும் வந்து ஆற்றுக்கு வரும். ஆனால் வந்து மலைகள் உடைக்கப்பட்டால் திருப்பி வராது. ஆகவே இந்த மலைகள் வந்து உடைப்பதை நிறுத்த வேண்டும். ஏன்னா மணல் தட்டுப்பாடு இருக்குது. ஆகவே இங்கே எம்சாண்டு தமிழகத்துக்கு ஒண்டி யூஸ் பண்ணட்டும், வெளி மாநிலத்துக்கு போகக்கூடாதுன்னு ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு இருக்குது. 2 நீதி அரசர்கள் வந்து இந்த உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த உத்தரவுடைய நகல் இது தான். இதையும் மீறி வந்து எப்படி வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும், டெப்டி டைரக்டர் கனிமவளத்துறை எப்படி அனுப்புகிறாங்க? இது விஷயமா 2018 நான் வந்து தகவல் அறியும் ஆர்டிஐயில் கேட்டதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ மலைகள் இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ மலை இருக்குது, எவ்வளோ மலையில் பார்த்திங்கன்னா 150 மலையில் 80 குவாரிகள் பார்த்திங்கன்னா ஓசூரில் இருக்குது. அப்படி என்ன அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அதுவும் ஓசூர் கர்நாடகா தமிழக எல்லையில் வந்து அவ்வளோ பில்டிங் வேலை எதுக்கு என்ன நடக்குது? ஏன் வந்து தமிழகத்திலேயே அதிகமான மலைகள் ஏலம் வந்து ஏன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விட்டுருக்கீங்க? அங்கே வந்து லேட்டஸ்ட் இயந்திரம் வச்சு ஒரு க்ரஷரில் வந்து ஒரு நாளைக்கு 4,000லேருந்து 10,000 டன் அரைக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மிஷின்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப தரமாக இருக்குது எம்சாண்ட். ஆனால் இங்கே எங்களுக்கு சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எங்களுக்கு தரமான எம்சாண்ட் இல்லை, வாஷ் பண்ணதில்லை, டஸ்ட்டு கலந்து வருது, ரொம்ப மோசமான இருக்குது. ஏன் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி இயந்திரங்களுக்கு பொதுப்பணித்துறை அனுமதி கொடுக்க தயங்குது? அங்கே ஒரே நாளையில் பல உத்தரவுகள் போட்டு இந்த மாதிரி கடத்தப்படுது. ஆகவே இந்த கடத்தலை வந்து குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டப்போ அது மாதிரி போகலன்னு சொன்னார். நாங்கள் வந்து இங்கேருந்து போய் கர்நாடகா பார்டர் அத்திப்பள்ளி அந்த ஆர்ச் இருக்குல்ல அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். 1 நிமிஷத்துக்கு 2லேருந்து 3 வண்டி பாஸ் ஆகுது. ஆகவே இது வந்து அதே நேரத்தில் நான் உங்களுக்கு வாகனங்களுக்கான வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோ ஆதாரங்களோடு நாங்கள் வந்து இது கடத்தப்படுது. இது இல்லாத கர்நாடகா அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எம்சாண்டை தடுக்க வேண்டும் என்று. அதே மாதிரி பில் இல்லாமல் வந்த எம்சாண்டுக்கு வந்து 70,000 ரூபாய் அபராதம் வசூல் செஞ்சுருக்காங்க. மீறி வரக்கூடிய எம்சாண்டுக்கு 1 டன்னுக்கு 70 ரூபா வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டு இப்போ வந்து வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கிற மலைகள் வந்து முறைகேடான மலைகள் மீது வந்து 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் வசூல் பண்ண, இங்கே எவ்வளோ அபராதம் அது மாதிரி வசூல் செய்யப்பட்டது, இங்கே இந்த முறைகேடெல்லாம் எப்படி இந்த அரசு தடுக்குது? ஆகவே தான் நம்ம இதெல்லாம் கேட்குறோம். இதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் காரணமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பி கேபி முனுசாமி தான். இது ஃபுல் தலைமையில் தான் மொத்தம் வந்து இங்கேருந்து கர்நாடகாவுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி அதர் மாநிலத்துக்கு எடுத்து போவதுன்னா பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சருங்க, அதே மாதிரி முன்னாள் அரசினுடைய செயலாளர்கள், இவங்கெல்லாம் அரசியல் பிரமுகர்கள் தான் அதிகமாக அங்கே வந்து தைரியமாக மலைகளை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கூட கேட்டேன், நீங்கள் அனுமதி கொடுக்கறது 500 லோடுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா 6000 லோடு வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்து போகப்படும். அப்போது மலையை உடைக்க வந்து வெடி மருந்து தேவை. அப்போ 500 லோடுக்கு வெடி மருந்து அரசு தான் வழங்குது. அப்போ மீதி உள்ள 5500 லோடுக்கு வெடி மருந்து கள்ளத்தனமாக எப்படி வருகிறது ஆகிய கேள்வியில் தான் கேட்குறேன். இதை ஏன் தடுக்க தவறின மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும், மாவட்ட அடிஷனல் டெப்டி டைரக்டர் கனிமோலத்துறை ஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க? ஆகவே நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பிக்கு வந்து இ பாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். திங்கக்கிழமை நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் அங்கே இருக்கிற ஆட்சியர், கனிமோலத்துறை டெப்டி டைரக்டர் அண்ட் ஆர்டிஓ ஓசூரில் இருக்கவங்க மேலே நான் வந்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணேன். என்ன வழக்குன்னா, தன் கடமை செய்ய தவறிங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போட்டிருக்க, நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி இந்த கனிமங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போகுதுன்றதை காவல்துறை மூலயமா நான் வழக்கு தொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு மாநில அரசு பாதுகாப்போம் இ பாஸை வழங்கினா கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து அரசு முதல்வருடைய துறை பொதுப்பணித்துறை தான் இந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை முதல்வர் துறையில் இந்த முறைகேடை முதல்வர் ஏன் தடுக்கவில்லை? இதை 15 தினங்களுக்குள்ளே இதை தடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாநில மேதகு ஆளுநர் அவர்களே சந்திக்க தயாராக இருக்கிறோம், நீதிமன்றத்துக்கும் செல்ல போகிறோம். இது இல்லாத இது அரசு சார்ந்த அரசு துறையை சார்ந்தவங்களே இதில் இருக்கிறதுனால, ஆட்சியாளர்களும் இதில் துணை போகிறதுனால நாங்கள் லோகாயுத்தாவுக்கு போகிறோம். லோகாயுத்த அலுவலகத்துக்கு போனால் அங்கே யாருமே இல்லை. லோகாயுத்தாக்குன்னு ஒரு அலுவலகம் இல்லை. இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அங்கே எந்த தகவலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் இல்லை, எந்த இமெயில் ஐடி எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைய தமிழகத்தில் இருக்கிற லோகாயுத்தா இருக்குது. ஆகவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை உடனடியாக முதல்வர் தலையிட்டு இதை தடுக்கவில்லை என்றால் நாங்கள் கவர்னரை சந்திக்க இந்த முறைகேடை கொடுத்து கவர்னர்கிட்ட எடுத்து போகிறதுக்கு தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய தமிழக எம்சாண்ட் லாரி உரிமையாளர் சங்க சார்பாக இதை தெரிவிச்சுக்கிறோம்.